ஹலோ கிளாஸஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸி. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்னடி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன நம்மளோட பேஸில் இருக்க ராயல் சாம்பியன்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து 2 லெவல்ஸ் அப்கிரேட் பண்ணி லெவல் 24க்கு நான் கொண்டு போகிறோம் சொல்ல முடியும் கைஸ். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ராயல் சாம்பியன்னா லெவல் 22 இருக்கு இல்லையா. ஸோ நம்மளோட ராயல் சாம்பியன்னா லெவல் 23க்கு அப்கிரேட் பண்ணுறது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 285,000 டார்க் கிளிக்ஸ் நான் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் அப்கிரேட் டைம் பொறுத்தவரைக்கும்னா 8 நாளும் நான் அப்கிரேட் டைமும் நான் கேட்குதுன்னு சொல்ல முடியும் கைஸ். ஸோ லெவல் 23க்கு அப்கிரேட் பண்ணுறது மூலமா நம்ம எபிலிட்டி லெவலில் எந்த விதமான ஒரு சேஞ்சஸ்மே இல்லை. அதே இப்போ எவ்வளோ டார்க் கிளிக்ஸ் இடிக்குது நமக்கு அப்படி சொல்லிட்டீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட 35,000 டார்க் கிளிக்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் சொல்லிட்டு ஜம்ப் இன்டு ஃபர்ஸ்ட் அட்டாக். ஓகே, லுக் அட் திஸ் பேஸ் கைஸ். ஸோ இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9K டார்க் கிளிக்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த பேஸ் நம்ம தாராளமாக வந்து அடிக்கலாம்னு சொல்ல முடியும். ஸோ இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து டவுன் ஹால் சென்ட்ரலைஸாக இருக்குது, ஈகலட்ரி சென்ட்ரலைஸாக இருக்குது. ஸோ சிசியும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸாக இருக்குன்னு சொல்ல முடியும். பைதே என்ன நம்ம என்ன ஸ்டார்டிங்ல சிசி புல், அதுக்கப்புறமா குயின் அப்ரோச் பண்ணுற விதமாக நம்ம 12:00 நம்ம குயின் ஆகணும்னா ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ இந்த பேஸை பொறுத்தளவில் நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். நம்ம ஒரு ஸ்கேட்டர் ஷாட்டும்னா குயின் வேலையில்னா போகும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடிவன்ஸ்னா குயின் வேலையில்னா போதும்னு சொல்ல முடியும். ஸோ பார் ஓகே, இப்போ நம்ம 12:00 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆரம்பிச்சிடலாம். ஸோ 12:00 நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி சூப்பர் ஆல் ரேக்கர் ட்ராப் பண்ணி விட்றேன். அந்த ஃபஸ்ட் செக்மெண்ட் ஆலம்னா பிரேக் டவுன் பண்ணுறது மூலமா என்னோட குயின் டேரக்டாக அந்த கம்பார்ட்மெண்ட் ஜம்பின் ஆயிடுவா. ஸோ இப்போ டேரக்டாக இப்போ குயின் ஒரு பார்த்திங்க ரெடி பண்ணி பார்த்திங்க ஆல்ரெடி அங்கே இருக்கு. எனவே நான் குயினை ட்ராப் பண்ணி விட்டு பின்னாடி ஹீலர்ஸையும் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். ஒன் ஆஃப் தி கோகனட் பலூன் நல்லாவே இருந்தால் என்னோட ஹீலர்ஸ் நான் ப்ரொடக்ட் பண்ணியிருக்கேன் சொல்ல முடியும். ஸோ 11:00 ஒரு பேபி டிராகன். ஸோ குயின் கண்டிப்பாக எனக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போகணுன்றதுக்காக. ஸோ ஃபார் ஓகே, இப்போ குயின் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்ம ஏற்றிட்டோம். ஸோ 1:00 ஒரு பேபி டிராகனும் நான் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன் சொல்ல முடியும். ஸோ குயின் 12:00 கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள அந்த ஸ்டோரேஜ் தான் கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட்டாக. நெக்ஸ்ட் நான் விசா டவர் அப்ரோச் பண்ண போய் கொண்டிருக்கிறாள். ஸோ எவ்ரி திங்ஸ் லுக்கிங் குட் சார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக இருந்தால் இந்த விதமான ஒரு டிபிஎஸ்மே இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா குயின்னா அரௌண்ட் வந்து பார்த்தா 11:00 வழியாக வெளியே வரதுக்காக ஒன் ஆஃப் தி சூப்பர் ஆல்ரேக்கர். இந்த இடத்துல என்னோட குயினோட ஹெல்த்னா ட்ராப் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல குயினோட ஹெல்த்னா ஃபைனலாக வந்து குயினோட எபிலிட்டினா பாப்பப் ஆயிடுச்சு. நான் ரேஸ் பல்ல வந்து பார்த்தீங்கன்னா வால் பிரேக்கரை ட்ராப் பண்ணுறதுனா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன், ரேஸ் பண்ணலாம் போடல. இந்த இடத்துல ஹீலரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆடிஃபென்ஸ் வந்து ஈலர் மேலாம் லாக்கின் இருந்தது. அந்த ஆடிஃபென்ஸையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்ல முடியும். ஸோ பார் ஓகே 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 ஓகே, அட்டாக் இப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் சைடு ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன், அது வெளியே வரல. ஓகே ஓகே, இப்போ நம்ம கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11:00 ட்ராப் பண்ணி விடலாம் கைஸ். அதே மாதிரி நான் பின்னாடியே நான் ஆர்சியம் நான் ட்ராப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் கிங் மேலே லாக்கின் ஆனோடே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சியம் நான் ட்ராப் பண்ணி விட்றேன்னு சொல்ல முடியும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 11 to 9 வரைக்கும் என்ன கிங் ஆர்சி கட் பண்ணட்டும். ஸோ அதுக்கப்புறம்னா அலாங் 3:00 இந்த சிங்கிள் டார்கெட் பண்ணணும். அந்த சிங்கிள் டார்கெட் பண்ணணும்னா கிங் மலை ஹீட்டை பார்க்கும்போது அந்த சிங்கிள் டார்கெட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சிங்கிள் டார்கெட் பண்ணணும் குயின் மலை லாக்கினே இருக்குது. இதுக்கு முன்னா உனக்கு ரேஸ் பண்ணலாம் போட்டுலாம் என்னோட குயின் லீடர்ஸ்க்கு. அது அந்த சிங்கிள் டார்கெட் பண்ணணும் நான் தான் ஃப்ரீஸும் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்க, ஸோ அந்த 9:00 கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த சிங்கிள் டார்கெட் பண்ணுறோட ஆர்ச்சி மலை ஹீட்டை பயிற்சி. இந்த இடத்துல ஆர்ச்சி டெபிலிட்டினா ஏர்லியராக புல் பண்ணுறோம். ஃபைனலாக நான் ஆர்ச்சி வந்து தான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் டார்கெட் பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக டேக் டவுன் பண்ணிட்டா. ஸோ சுய வேல்யூவும் சரி, உங்களுக்கு குயின் சார்ஜில் வர வேல்யூவும் சரி, பக்கவாக இருக்கணும். இப்போ பிளிம் பண்ணணும்னா 11:00 நான் ட்ராப் பண்ணி விடலாம். ஸோ டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்னா டேக் டவுன் பண்ணுறதுக்காக. ஸோ கோரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கோரில் இருக்க டவுன் ஹால் ஈகல் ட்ரீம் அப்ரோச் பண்ணுறேன். நம்ம பிளிம்ப் நான் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். பிளிம்ப் வந்து டவுன் ஹால் ஆக்சஸ் பண்ணும்போது பிளிம்ப்லேருந்து வந்து அந்த பலூன் டிராகனுக்கு உனக்கு ரேஸ் பண்ண நான் போட்டு விட்டுருக்கேன் சொல்ல முடியும். ஸோ குயின் வந்து பார்த்தீங்கன்னா 9:00 கம்பார்ட்மெண்ட் டேக் டவுன் பண்ணிட்டான்னு சொல்ல முடியும். ஸோ ஃபார் ஓகே கைஸ், இப்போ நம்ம 9:00 கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தே நம்ம லாவில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாவா வந்து பார்த்தீங்கன்னா சாரி 3:00 கம்பார்ட்மெண்ட். ஸோ 3:00 கம்பார்ட்மெண்ட் லாவா பின்னாடி கப்பல் செட் ஆஃப் பலூன்ஸ். இப்போ நான் 5:00 நான் கப்பல் ஆஃப் கப்பல் செட் ஆஃப் பலூன்ஸ் ட்ராப் பண்ணி விட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் அண்ட் ட்ராப் பண்ணி விட்டு வார்டன் எபிலிட்டி ஏர்லியாக புல் பண்ணுறேன். ஸோ எதுக்கு அந்த இடத்துல ஏர்லியாகவே வார்டன் எபிலிட்டி புல் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஸோ ஸ்கேட்டர் ஷாட் மட்டும்தான் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அதில் அந்த ஸ்கேட்டர் ஷாட் கிட்ட இருந்து என்னோட பலூனை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக நம்ம ஏர்லியாகவே நான் வார்டனோட எபிலிட்டி புல் அப் பண்ணிட்டோம் சொல்ல முடியும். ஸோ ஃபைனலாக வின் கண்டிஷன்ஸ் கிடைக்கிறது இன்னும் ஒரு சிங்கிள் டார்கெட் பண்ணணும் இருக்குது. ஸோ ஒரு விசார்ட் டவர் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னா உனக்கு ஏசு பலன்னா போட்டுலாம் இந்த ஸ்டோரேஜ் இந்த எலிக்சர் ஸ்டோரேஜ் மட்டும் தனியாக நிற்குது இல்லையா, அதுக்கு தான் ஃபைனலாக நான் 5 மினிமம் ட்ராப் பண்ணி விட்டோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த ஆயிருந்தால் நான் நம்புறேன். ஸோ 20 செகண்ட்ஸ் இருக்குது ஸ்டில். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோரேஜ் மட்டும்தான் இருந்தால் டைம் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகளாக இருந்தது. ஸோ அதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிமம் இறக்கி விட்டோம். ஸோ ஹேசஸ் ஸ்பெல் எல்லாமே ப்ரிசைஸாக போடுங்க, வேல்யூவாக போடுங்க கைஸ். ஸோ விசார்ட் டவருக்கு போடுங்க ஹேஸ் ஸ்பெல். ஸோ ஸ்பிளாஷ் டேமேஜ் இருக்க ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு போடுங்க ஹேஸ் ஸ்பெல். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களோட பலூன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெல் ப்ரொடெக்டடாகவே இருக்கும். ஸோ ஃபார் மொதல் அட்டாக்கை பொறுத்தளவு தான் ஒரு அருமையான ஒரு 3-star. அது மட்டும் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு டார்க் கிளிக்ஸ் ஒரு லூட் 2. ஸோ இன்னமும் நம்மளோட ராயல் சேம்னா அப்கிரேட் பண்ணுறது எவ்வளோ டார்க் கிளிக்ஸ் இடிக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா 25,000 டார்க் கிளிக்ஸ் இடிக்குது கைஸ். ஸோ ஃபார் ஓகே கைஸ், நமக்கு வந்து அப்போ நெக்ஸ்ட் செட் ஆர்மிம்னா ட்ரெயின் ஆகட்டும். நான் ட்ரெயின் டீம்னா தாராளமாக நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ ஃபார் ஓகே கைஸ், இப்போ நம்மளோட ரெண்டாவது செட் ஆர்மி எம்னா ட்ரெயின் ஆயிடுச்சு. சொல்லிட்டு ஜம்ப் இன்டு ஒரு செகண்ட் அட்டாக். ஸோ நம்மளோட ரெண்டாவது அட்டாக்னா ப்ரொசீடிங் ஆகலாம். ஸோ குயின் சார்ஜ் லெவலும் தான். ஸோ லுக் அட் தி ஸ்பேஸ், இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6400 டார்க் கிளிக் சார்.
ஸோ நைஸ், ஸோ நைஸ் டீல். நம்ம டார்க் லிக்ஸர் தானே லூட் அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாகவே நம்ம வந்து இந்த பேஸ் நான் தாராளமாக அடிக்கலாம். இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ கோர் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, டவுன் ஹால் கோர் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, சிசியும் கோர் கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. பைதவே தான் இது வந்து தான் ஒரு இன்ஆக்டிவ் பேஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணாமலே இந்த பேஸ் அடிப்போமா. ஸோ வித்தவுட் ஸ்பெல்ஸ் சேலஞ்ச், ஸோ ஸ்பெல்லே இல்லாமல் இந்த பேஸ் நம்ம த்ரீ ஸ்டார்னா ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஓகே, நான் என்ன 6:00 கம்பார்ட்மெண்ட்டுக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா குயின் வாக்கம்னா ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் கைஸ். ஓகே ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைனலாம் 6:00 கம்பார்ட்மெண்ட்லேயே நம்மனா குயின்னா ட்ராப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ட்ராகன் யூஸ் பண்ணியிருந்தேன். என்னோட குயினுக்கு வந்து ஒரு பாத்திங் ரெடி பண்ணுறேன். குயின்னா எக்காரணத்து கொண்டு எனக்குனா அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போகணும், வெளிக்குள்ளே இருந்தால் வந்துடவே கூடாது. அதனால் நான் வந்து பேபி ட்ராகன் வச்சுருந்தா ப்ரிசஸான ஒரு ஃபனலை செட் பண்ணிட்டு ஒன் ஆஃப் தி சூப்பர் ஆல் பிரேக்கர் யூஸ் பண்ணி விட்டுருக்கேன். எனக்கு வந்து குயின் டேரக்டாக வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணுன்றதுக்காக. ஸோ நைஸ், ஸோ எவ்ரி திங் இஸ் லுக்கிங் குட். குயின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏற்றிட்டோம். ஸோ ஒன் ஆஃப் தி கோகனட் பலூன் எதுவே என்ன இந்த பேஸ் வந்து ஒரு இன்ஆக்டிவ் பேஸ் தான், ட்ராப்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ட்ராப்ஸ்லாம் அன்னாம்டா இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீலர்ஸோட சேஃப்டி தான் முக்கியம். அதனால் நான் தான் ஒன் ஆஃப் தி பலூன் நம்ம ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ ஸ்கேட்டர் ஷாட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமோட தான் இருக்குது. நைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் லம்பராகவே மாற்றிக்கலாம். பிளிம்ப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டோன்ஸ் லம்பராகவே மாற்றிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆல் பிரேக்கர் யூஸ் பண்ணும். அந்த ஈகலாட்ரி எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட் நான் டீல் பண்ணுறக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆல் பிரேக்கர் யூஸ் பண்ணி கூட போகிறேன். ஸோ அப்போ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட் கூட நான் ஜம்பினாவா. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ண சூப்பர் ஆல்ட்ரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி விட்டோம் இல்லையா. ஸோ குயின் டேரக்டாக வந்து அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபார்மெண்ட் அப்ரோச் பண்ணுவா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாலு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக வந்தால் 9:00 கம்பார்ட்மெண்ட்டில், சாரி 3:00 கம்பார்ட்மெண்ட்டில். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2:00 ட்ராப் பண்ணிட்டு இல்லையா, கப்பல் செட் ஆஃப் பலூன்ஸ். அதுக்கு வந்து நான் வார்டன் ஒன்றா ட்ராப் பண்ணிட்டுருக்கேன் சொல்ல முடியும். ஸோ இன்னும் இன்கண்டிஷன்ஸ் குறைக்கிறது தான் உனக்கு ஸ்கேட்டர் ஷாட் மட்டும் இருக்குது. அந்த ஸ்கேட்டர் ஷாட் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம்னா உனக்கு திரே ஸ்பெல். ஸோ ஃபைனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஸ்பெல் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்பெல் நான் போட்டு விட்டேன். அது மட்டும் இல்லாமல் குயின் அப்ரோச் பண்ண ஒரு சிங்கிள் டார்கெட் பண்ணி ஃப்ரீஸும் பண்ணிட்டேன். ஸோ இது நோவே, இது வந்து பார்த்தீங்கன்னா நோ மோர் ஸ்பெல், நோ ஸ்பெல் சேலஞ்ச். நம்ம தெரியாமல் ரெண்டு ஸ்பெல்லை யூஸ் பண்ணனால மொத்தமாக எல்லா ஸ்பெல்லையும் இப்போ யூஸ் பண்ணி விட்டுறலாம். எனிவே நான் டவுனால் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்க இப்போ வந்து நான் போன பிளிம்புக்கு தான் ஒன் ஆஃப் தி ஹேஸ் ஸ்பெல். அட்டாக் எவ்வளோ பொறுமையாக போகுது பாருங்களேன். இது இன்ஆக்டிவ் பேஸ்னால ரொம்ப ரொம்ப பொறுமையாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வார்டனோட எபிலிட்டி ஏர்லியாகவே புல் பண்ணனால நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் டெத் டேமேஜுக்கு தான் வார்டனோட எபிலிட்டி என்னால் கொடுக்க முடியல. ஓகே, ஸோ ஃபார் ஃபைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாவா பப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ஆஃப் பலூன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு வந்து நான் ஏசி ஸ்பெல் போட்டு விட்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் பலூன் எல்லாமே கான். ஸோ நான் ஃபைனில் நான் ஆர்சி தான் ட்ராப் பண்ணி விட்டுற போகிறேன். ஆர்சியோட ட்ராப் பண்ணி ஆர்சியோட எபிலிட்டி நான் ஏர்லியராக போல் பண்ணிட்டேன். ஆர்சியோட சீக்கிங் ஷீல்டை பாருங்களேன், வாடன் வரைக்கும் போய் தான் அடிச்சிருச்சு லோல். ஸோ இது நோ ஸ்பெல் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்பெல்லுமே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சியம் தான் அப்ரோச் ஓகே. கிங்கோட ஆல்டார், அதுக்கப்புறமா குயின் ஆல்டார் மட்டும் இருக்குது ஸ்டில். ஸோ சச் அ ஸ்லோ அட்டாக். ஸோ ரெண்டாவது அட்டாக்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக போட்டுட்டோம். டார்க் லிக்சர் தானே அடிக்க வந்திருக்கோம். ஸோ நெவர் மைண்ட். ஸோ நம்ம டார்க் லிக்சர்னா அடித்தாச்சு. ஒரு 6400 டார்க் லிக்சர், ஒரு நல்ல டார்க் லிக்சர் லூட்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஃபார் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் சாம்பியன் அப்கிரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டார்க் லிக்சர் இடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கைஸ். பைதேன்னா 18,000 டார்க் லிக்சர்னா இடிக்குது. ஸோ ஃபார் ஓகே கைஸ், நெக்ஸ்ட் செட் ஆர்மி என்ன ட்ரெயின் ஆடும் நான் ட்ரெயின் நம்ம ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். ஓகேவா. ஸோ ஃபார் நம்மளோட ஃபைனல் செட் ஆர்மி எம்னா ட்ரெயின் ஆயிடுச்சு கைஸ். லெட்ஸ் கோ ஃபார் ஒரு ஃபைனல் அட்டாக். ஸோ நம்மளோட லாஸ்ட் அட்டாக்னா ப்ரொசீடிங் ஆகலாம். ஸோ லுக் அட் தி ஸ்பேஸ். ஸோ இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 டார்க் லிக்சர். ஸோ கண்டிப்பாகவே இந்த பேஸை நம்ம தாராளமாக அடிக்கலாம். ஸோ நம்ம ஒரு 6K டார்க் லிக்சர் இருக்கு இல்லையா இந்த பேஸை பொறுத்தளவில். ஸோ இந்த பேஸை பொறுத்தளவுனா டவுன் ஹால் சென்ட்ரலைஸ்டாக இருக்குது, ஸோ ஈகலாட்ரி சென்ட்ரலைஸ்டாக இருக்குது, சிசியும் வந்து பார்த்தீங்கன்னா கோரில் தான் இருக்குன்னு சொல்ல முடியும். டார்க் லிக்சர் ஸ்டோரேஜும், ஸோ நம்மளோட டார்கெட்டான டார்க் லிக்சர் ஸ்டோரேஜும்னா கோரில் தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ நான் இப்போ அட்டாக் எப்படி ஆரம்பிக்க போகிறேன்னா, ஸோ குயின் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். பைதவே இல்லை இல்லை, நம்ம லாவாலுன்னு அட்டாக் பண்ணும்போது குயின் சார்ஜ் எதுக்கு பண்ணுறோம்? மோஸ்ட்லி காமன்லி நம்ம வந்து குயின் சார்ஜ் எதுக்கு பண்ணுவோம்னா சிசி ட்ரூப்பை புல் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதனால் நான் வந்து சிசி வந்து ஸ்டார்டிங்கில் நான் அப்ரோச் பண்ண போகிறேன். ஸோ சிசி அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஒன் ஆஃப் தி ஸ்கேட்டர் ஷாட்டும் நான் வேல்யூவாக நான் போகும். ஸோ அதனால் நம்ம 2:00 நான் குயின் வாக்கம் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி பேபி ட்ரான் வச்சுருந்தா ஒரு கிளியரான ஒரு பார்த்திங் குயின் ரெடி பண்ணுறேன். ஸோ சூப்பர் ஆல் பிரேக்கர் யூஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட் செகண்ட் ஆலையும்னா க்ளீனாக கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ க்ளீனாக வந்து குயின் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் குள்ளேயும் ஜம்ப் பண்ணிடுவா. ஸோ லாவா லூன் பேசிக், ஸோ குயின் சார்ஜ் லாவா லூன் பேசிக்ஸ் இவ்வளோ தான் கைஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாருனா வந்து குயின் சார்ஜ் லாவா லூன் கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல்னா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டரில் இருந்தது பார்த்தீங்கன்னா 3:00 அவுட்டர் பில்டிங். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் தி விசாடின் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ சொன்ன மாதிரி சிசியிலேருந்து தான் எலக்ட்ரோ ட்ராகன் புள்ள போயிருக்கு பாருங்களேன்.
ஸோ சிசிலேருந்து வந்த எலக்ட்ரோடனா ஒன் ஆஃப் தி பாய்சன் ஸ்பெல். ஸோ ரே ஸ்பெல் இந்த இடத்துல தேவையில்லை, ஆனால் நான் தான் போட்டுட்டேன். ஏன்னா ஸ்கேட்டர் ஷாட் இன் ரேஞ்சில் இருந்தது இல்லையா. ஸோ இப்போ நம்ம 12:00 இருக்குங்களா, கரெக்டாக நம்ம 12:00. ஸோ 12:00 வந்து பார்த்தீங்கன்னா கிங் நான் ட்ராப் பண்ணி விடலாம். ஒன் ஆஃப் தி சூப்பர் ஆல் பிரேக்கர் வந்து 11:00. ஸோ 11:00 நான் இதுக்கு நான் சூப்பர் பிரேக்கர் ட்ராப் பண்ணி விட்டுருக்கலாம். அப்போ என்னோட கிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்குள்ள தான் என்ட்ரு ஆகும். இப்போ வந்து சிங்கிள் டார்கெட் பண்ணணும் தான் என்னோட குயின் மேலே நல்லா கீழே, அந்த சிங்கிள் டார்கெட் பண்ணால் ஆடி பண்ண சேர்த்து நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியும். இப்போ ஆர்ஜி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த பேஸ்குள்ளேயே நான் ஜம்பின் ஆகிட்டா, இப்போ இன்னும் வின் கண்டிஷன்ஸ் குறைக்கிறதுக்கு வந்து அந்த சிங்கிள் டார்கெட் ரன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நான் ஹீட்டை பார்க்கும் நான் நினைக்கிறேன். நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாம் ஹீட்டை பார்க்கும் கரெக்டான டைமிங் நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா குயினோட டேரக்ஷன் வந்து ரீட் குயினோட டேரக்ஷனை மாற்றி விட்டா பாருங்க, அவுட்டர் பில்டிங்கை கட் பண்ணி விட்டு. இப்போ குயின்னா அந்த வால் செக்மெண்ட்டை பிரேக் பண்ணி விட்டுட்டு வந்து அந்த சிங்கிள் டார்கெட் ரன் பண்ணி வந்து குயின் அப்ரோச் பண்ணிட்டா. ஸோ எவ்ரி திங்ஸ் லுக்கிங் குட். நம்மளோட கிங் நம்மளோட கிங்கோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பாப்பா பண்ணி விட்டுறலாம். ஸோ கிங்கோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சொல்லணும் நம்மளோட ஆர்சி கோஸ்டோன். ஸோ குயின் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆலும் அப்ரோச் பண்ணி இப்போ கம்ப்ளீட்டாக நான் டெக் ரூம் பண்ணிட்டா இந்த இடத்துல நம்ம குயினோட எபிலிட்டி நான் பாப்பா பண்ணி விடுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:00 இருந்தால் குயின் வாக்கம்னா ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஒன் ஆஃப் தி ஸ்கேட்டர் ஷாட் அங்கே தான் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேட்டர் ஷாட் அண்டர் அப்கிரேட்ல தான் இருக்கு. எனிவே நான் வந்து 9:00. ஸோ 9 to 10 நான் வந்து லாவல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் 7:00 வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஸ்டோன்ஸ் லேமர். அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6:00, 7:00, 8:00. ஏன்னா அங்கே தான் வந்து டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன ட்ராப் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஹேஸ் ஸ்பெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ ஹேஸ் ஸ்பெல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விசாட் டவர் மல்டி டார்கெட்னு போடணும், ஸ்கேட்டர் ஷாட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பலூன் வந்து அப்ரோச் பண்ண போகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஹேஸ் ஸ்பெல்லாம் நம்ம ப்ரிசர்வ் யூஸ் பண்ணணும். இன்னும் வின் கண்டிஷன்ஸ் குறைக்கிறதுக்கு நம்ம நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஈகிள் அட்ரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி விசாட் டவரும் இருக்குன்னு சொல்ல முடியும். பதிவே நம்மளோட குயின் கோஸ்டோன். ஸோ ஈகிளாட்டி அப்ரோச் பண்ண கப்பல பலூன்ஸ்க்கு நான் வந்து ஒரு ரேஸ் பலூன் நான் போட்டு வரேன். ஸோ ஈகிளாட்டியும் கம்ப்ளீட்டாக நான் கோஸ்டோன். இப்போ க்ளீனப்புக்காக வந்து நான் மினியன்ஸ். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல மறந்துருப்பேன், எல்லா அட்டாக்லையுமே பலூனை ட்ராப் பண்ணி விட்டு பின்னாடியே நான் வந்து மினியன்ஸ் நான் ட்ராப் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டாக் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் மினியன்ஸையும் வந்து மறக்காம நான் ட்ராப் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இதை நான் சொல்ல மறந்துருப்பேன் கைஸ், ஓகேவா. ஸோ ஃபார் மூணாவது அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 3 ஸ்டார் நமக்குனா ஒரு 6000 டார்க் கிளிக் ஷாட்னா கிடச்சிருக்குன்னு சொல்ல முடியும். நைஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட ஆர்சி அப்கிரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டார்க் கிளிக்சர் இடிக்குது அப்படி சொல்லி நான் பார்க்கலாம் கைஸ். ஸோ இன்னமும் வந்து 14,000 டார்க் கிளிக்சர் தான் இடிக்குது. ஸோ 14,074 டார்க் கிளிக்சர் தான் இடிக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்மளோட ட்ரெஷரிக்கு போவோம். ஸோ எவ்வளோ டார்க் கிளிக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ 13,900 டார்க் கிளிக்சர் தான் இருக்குது. ஸோ எனவே அதை எடுப்போம். ஸோ எப்படியும் இடிக்கும்னு நான் நினைக்கிறேன் திருப்பி டார்க் கிளிக்சர். ஸோ லெட்ஸ் லுக். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ எவ்வளோ டார்க் கிளிக்சர் இருக்குது, 141 டார்க் கிளிக்சர் தான் இடிக்குது. நான் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன போகிறேன். பைதவே நமக்கு சிசியில் வந்து டிராகன், அதுக்கப்புறம்னா ரெண்டு பலூனும்னா இருக்குது. ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலே இருக்குது பாருங்க, ஒரு டார்க் கிளிக்சர் ட்ரில்லு. ஸோ இந்த வெளியில் இருக்க அந்த டார்க் கிளிக்சர் ட்ரில்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் தி டிராகன், அதுக்கப்புறம்னா 5 பலூனை யூஸ் பண்ணி. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரே ஒரு ட்ரில்லில் இருக்க டார்க் கிளிக்சர் மட்டும் போதும். நான் என்ன என்பேட்டில் கொடுத்துட்றேன். நான் லோவர் லீக்கில் தான் இருக்கேன், அதனால் என்ன டிராஃபிக் வரையதை பற்றி என்ன கவலை இல்லை. ஸோ ஃபார் ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்துன்னா நம்மளோட ஆர்சி லெவல் 23க்குன்னா அப்கிரேட் பண்ணலாம். ஸோ உடனே இந்த அப்கிரேடை நான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு கொடுத்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக நான் ஃபினிஷும் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ நெக்ஸ்ட் சப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பாஸ் தான் போகிறேன். ஸோ கோல்டு பாஸில் நான் ஒரு புக் ஆஃப் ஹீரோஸ் ஒன்று க்ளைம் பண்ணாமலே வச்சிருக்கேன். அந்த புக் ஆஃப் ஹீரோஸ் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சப்பாக நம்மளா டவுன் ஹாலுக்குள்ளே போகிறோம். ஸோ டவுன் ஹாலுக்குள்ளே வந்து ரூன் ஆஃப் டார்க் கிளிக்சர் இருக்குது. ஸோ சிஜியில் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா கிளான் கேம்ஸில். ஸோ இந்த ரூன் ஆஃப் டார்க் கிளிக்சர் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஸ்டோரேஜும் டார்க் கிளிக்சர் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ராயல் சாம்பியன்னா லெவல் 24க்குன்னா அப்கிரேட் பண்ணுறோம். அதே மாதிரி ராயல் சாம்பியன் வந்து லெவல் 24க்குன்னா உடனே வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து புக்கு கொடுத்தோம்னா ஃபினிஷும் பண்ணிடுவோம் சொல்ல முடியும். ஸோ லிட்டரலி இப்போ நம்மளோட ராயல் சாம்பியன்னா ரெண்டு லெவல் நான் ஏற்றிருக்கும் சொல்ல முடியும் கைஸ். ஸோ ஃபார் நைஸ். நமக்கு வந்து இந்த சீசன் அடுத்த சீசன் கோல்டு பாஸும் தான் போட போகிறோம். ஸோ ஆர்சிக்கு ஸ்கின் வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து கேனன் அப்கிரேடும் போட்டுடலாம் கைஸ். ஸோ கேனன் அப்கிரேட் பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கிட்டம்னா கோல்டுனா சேர்ந்துச்சு. ஸோ இத்தனை அட்டாக் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த கோல்டுனா சேர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ ஃபைனலாக கேனானும் நம்ம வந்து அப்கிரேட்னா போடாச்சு. ஸோ டபுள் கேனான். ஸோ மாஸ்டர் பில்டர் வந்து நான் தட்டி கொண்டு இருக்கிறாப்பில். ஸோ ஃபார் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கிங் மேக்ஸி ஷோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலும் காண்டாக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் டிஸ்கார்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு கொடுத்துங்க. கீப் கிளாஷிங். Habit that my mind is breathing air.